ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு ஆடி அமாவாசை வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆடி அமாவாசை வழிபாடை நம்ம எப்படி செய்யறது, வீட்டில இருந்து எப்படி செய்யறது, அதே மாதிரி நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும், ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் என்ன, அன்றைய தினத்துல நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான தானம் என்ன, என்ன தானம் கொடுத்தா நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீரும், செல்வ வளம் பெருகும், இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஆடி அமாவாசை வழிபாடு பற்றிய தகவல்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்திலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் அதை பார்க்கலாம். பொதுவாகவே எல்லா மாதங்களிலுமே அமாவாசை திதி வருகிறது. இந்த அமாவாசை பௌர்ணமி திதியை நம்ம சிறப்பாக வழிபடுவோம்னே சொல்லலாம். இந்த அமாவாசை அதாவது ஆடி அமாவாசை சிறப்பு பெற்ற ஒரு அமாவாசையாக கருதப்படுகிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்ம பூமிக்கு புறப்படுவார்களாம், அவர்களை வரவேற்கும் விதமாக தான் இந்த ஆடி அமாவாசை வழிபாட்டை நம்ம பண்றோம். பொதுவாகவே 12 தமிழ் மாதங்கள்லயும் 3 அமாவாசை அதாவது 3 மாதத்துல வருகின்ற அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. சரி, இந்த ஆடி அமாவாசையில பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் கீழிறங்கி வருவாங்க. அவங்க இந்த புரட்டாசி மாதம் மார்கழி மாதத்துல வருகிற இந்த மாதத்திலையும் நம்ம கூட வந்து இருப்பாங்க. இந்த 6 மாத காலத்துல நம்ம கூட இருந்தவங்க திரும்பவும் தை அமாவாசையில அவங்க மேலோகத்துக்கு போவாங்க. இதுதான் ஐதீகப்படி சொல்லி இருக்கிற ஒரு உண்மை. அவர்களை வரவேற்கும் விதமாக தான் நம்ம இந்த அமாவாசை வழிபாடையே செய்யறோம். சரி, அந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அமாவாசை என்று அதிகாலையிலேயே எழுந்து உங்களுடைய முன்னோர்கள் படத்தை நல்லா தொடச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சதுக்கு அப்புறமா நீங்க பூ வச்சுக்கோங்க. அன்றைய தினத்துல வாசல்ல கோலம் போடக்கூடாது. எப்பொழுதுமே அமாவாசை தினத்துல வாசல்ல கோலம் போடக்கூடாது. நம்ம முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த பூஜையை செய்யறதுனால நம்ம வாசல்ல கோலம் போட மாட்டோம். அமாவாசை பூஜை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தினம்தோறும் செய்கின்ற நித்திய பூஜையை நம்ம செய்யலாம். சரி, இந்த அமாவாசை தினம் எப்பொழுது வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி அமாவாசை July 28, 2022 வருகின்ற வியாழக்கிழமை வருகின்றது. இந்த நாள்ல நம்ம அமாவாசை வழிபாடை செய்யணும்னே சொல்லலாம். சரி, இந்த நேரத்துல எப்பொழுது திதி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 27ஆம் தேதி நைட்டே திதி ஆரம்பிச்சிடுது. அது 28ஆம் தேதி நைட்டு வரைக்குமே இந்த அமாவாசை திதி இருக்குன்னே சொல்லலாம். தர்ப்பணம் எப்பொழுது கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க கேப்பீங்க. தர்ப்பணம் கொடுக்க சரியான நேரம் எப்பொழுதுமே எந்த அமாவாசை தினத்திலுமே காலை 6 மணிக்கு முன்பாகவும், அதற்கப்புறமாக மத்திய வேளையில 12 மணிக்குள்ளாகவும் நீங்க தர்ப்பணத்தை கொடுத்துருங்க. மத்தியான வேளைக்கு அப்புறமா நீங்க தர்ப்பணம் கொடுக்க கூடாது. இப்படி நீங்க கொடுக்கும் பொழுது ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரம் இந்த நேரம் இல்லாத பார்த்து நீங்க தர்ப்பணம் கொடுக்கணும். நீங்க தர்ப்பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமாக தான் உங்களுடைய வீட்டுல நித்திய பூஜையை நீங்க தினந்தோறும் செய்கின்ற பூஜையை ஆரம்பிக்கலாம். எப்பொழுதுமே எள்ளும் தண்ணீரும் இறைத்த பின்புதான் அமாவாசை என்று நீங்க பூஜை செய்ய ஆரம்பிக்கணும். முக்கியமாக அன்றைய தினத்துல காகத்திற்கு நீங்க உணவளிக்கணும். வீட்டுல நீங்க அவங்களுக்கு பிடித்த உணவுகளை செய்து படையல் போடணும். என்ன உணவு அவங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்க செய்து வைத்து அதை படையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க காகத்திற்கும் உணவு வைக்கணும். ஏன்னா நம்ம அமாவாசை தினத்துல இந்த மாதிரி செய்தாதான், காகத்திற்கு உணவு வைத்தாதான் நமக்கு புண்ணியங்கள் சேரும்னே சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நீங்க வியாழக்கிழமை இந்த அமாவாசை வர்றது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ராகு காலம் யமகண்டம் எப்பொழுது வருகின்றது அப்படின்னு நான் சொல்றேன். வியாழக்கிழமை ராகு காலம் 1:49 PM ல இருந்து 3:24 PM அதாவது மதிய வேளை. யமகண்டம் காலையிலேயே வருது, 5:59 AM ல இருந்து 7:37 AM. அதனால இந்த நேரத்தை தவிர்த்து நீங்க குளிகை நேரத்தையும் தவிர்த்து இந்த தர்ப்பணத்தை நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதற்கப்புறமாக அமாவாசை தினத்தன்று நம்ம செய்யக்கூடிய முக்கியமான தானம் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். தானம் அப்படின்றது ஒவ்வொருவருமே செய்யக்கூடிய
செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அது நம்முடைய பல தலைமுறைக்கு நமக்கு நன்மை கொடுக்கும்னே சொல்லலாம். நம்முடைய முன்னோர்கள் தான் இந்த தானம் அப்படின்ற சுபகாரியத்தை செய்யும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குதுன்னே சொல்றாங்க. சுபகாரியங்கள் நீங்க செய்தாலும் சரி, அசுப காரியங்கள் செய்யும் பொழுதும் சரி, தானங்கள் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கு. இந்த ஆடி அமாவாசை 2022 நீங்க என்னென்ன தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத ஒவ்வொன்னா பார்ப்போம். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவோம். நம்ம பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது அன்னதானம் நீங்க செய்வீங்கன்னா தீராத வினை எதுவாக இருந்தாலுமே அது தீரும். பித்ருக்களோட முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். நீங்க தானியங்களை தானம் செய்வதால லக்ஷ்மியும் அன்னபூர்ணி இவர்கள் ரெண்டு பேரோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். ஒருவேளை உங்களால அன்னதானம் செய்ய முடியலன்னா உங்களால முடிஞ்ச அளவிற்கு யாருக்காவது ஹோட்டல்லையாவது வாங்கி கொடுத்துருங்க. இல்லாத ஏழைகளுக்கு அந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய தானம் உப்பு தானம். உப்பை நீங்க தானம் செய்யறதுனால வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து நிற்கும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. சாதத்துல நீங்க உப்பு சேர்த்து வடிச்சிருந்தீங்கன்னா அந்த உப்பு சேர்த்த சாதத்தை கூட நம்முடைய வீட்டிற்கு யாராவது பசின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம். இதனால பூர்வ ஜென்மத்துல நீங்க ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள்ல உப்பு தானம் செய்யறதால அந்த பாவங்கள் எல்லாமே விலகி நமக்கு பல மடங்கு நன்மைகளை நடைபெறும். அடுத்ததாக நான் சொல்லக்கூடியது கோதானம். இந்து தர்மத்திலேயே கோதானம் அப்படின்றது, அதாவது பசுதானம் அப்படின்றது ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. பித்ரு சாப நிவர்த்தி நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கோதானத்தை நீங்க பண்ணலாம். தோஷம் ஏதாவது இருக்குன்னு சொல்றவங்க இந்த பசுதானத்தை நீங்க தானம் செய்யலாம். இதற்கப்புறமாக ஆடை தானம், வஸ்திர தானம் நீங்க பண்ணணும். யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு துணிக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க கிழிந்த துணிகளை கொடுக்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சுத்தமான துணி தான் அவங்களுக்கு கொடுக்கணும். இதனால ரொம்ப அதிகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன பலன்னு பாத்தீங்கன்னா ஆயுள் உங்களுக்கு விருத்தியாகும். இதற்கப்புறமா கண்டாதி தோஷம் இருக்கிறவங்க அதுவுமே விலகும். உங்களுடைய வீட்டுல ஏதாவது வேலையில பிரச்சனையா இருக்கு, ஏதாவது ஒரு தடங்கல்கள் இருக்கு அப்படின்னா அமாவாசை நாள்ல நீங்க இந்த மாதிரி வஸ்திர தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா பலன்களுமே கிடைக்கும். இந்த மாதிரி வஸ்திர தானம் செய்யும் பொழுது கிழிந்த துணிகளை நீங்க தானம் செய்யக்கூடாது. நெய் தானம் கொடுத்தா அது ரொம்பவே அதிகமான பலன்களை நமக்கு கொடுக்கும். நோய் தொல்லையிலால நீங்க அவதிப்பட்டுகிட்டு இருக்கீங்க, இல்ல ரொம்ப தீராத நோயில இருக்கிறீங்க அப்படின்னா வெண்கல கிண்ணத்துல சுத்தமான நெய்யை போட்டு அதை நீங்க தானமா கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நோய் இருந்தாலுமே அதுவுமே நீங்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க நல்லா முன்னேறத்துக்கு இது ஒரு நல்ல வழியை கொடுக்கும்னே சொல்லலாம். எந்த ஒரு தானத்தை நம்ம செய்யறதா இருந்தாலுமே நமக்கு எந்த ஒரு மனசு கஷ்டமுமே இல்லாம வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சண்டையுமே இல்லாம நீங்க தானம் செய்யணும். இந்த மாதிரி நீங்க தானம் செய்தாதான் அந்த தானத்திற்கு பலன் அதிகமாக இருக்கும்னே சொல்லலாம். அதனால இந்த அமாவாசை நாள்ல நீங்க வழிபாட்டு முறைகளும் இப்படி முறையாக செய்து தானத்தையும் இப்படி நீங்க முறையாக செய்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு பல மடங்கு நன்மைகள் நடக்கும்னே சொல்லலாம். என்னுடைய அடுத்த பதிவுல அமாவாசை தினத்தன்று நமக்கு தீராத கடன் தொல்லை ஏதாவது இருந்ததுன்னா அது தீரத்துக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் செய்முறை விளக்கத்தோட காமிக்க போறேன். அதையும் நீங்க தவறாமல் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கலன்னா அதையும் போய் பார்க்கலாம். இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.